நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான். தேவன் நமக்கு கொடுத்த பிளஸிங்ஸ் அது. தேவ பிள்ளைகள் அதை விட்டுறவே கூடாது. பாருங்க, நான் சொல்றேன், இந்த மாதம் அதை பெற்றுக்கொள். உன் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி நீ பாப்ப. ACA Puzhal Ministries presents Voice of Comfort every day at 7:30 a.m. Don't miss it on Jebamtv. வேதம் சொல்லுகிறது, நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான். தேவன் நமக்கு கொடுத்த பிளஸிங்ஸ் அது. தேவ பிள்ளைகள் அதை விட்டுறவே கூடாது. பாருங்க, நான் சொல்றேன், இந்த மாதம் அதை பெற்றுக்கொள். உன் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி நீ பாப்ப. உன் தைரியம் இல்லாத கோழைத்தன்மை தான் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடை என்பதை இன்றைக்கு நினைத்துக்கொள். உன் குடும்பத்துல, உன் பிசினஸ்ல, உன் கம்பெனியில உனக்கு வர வேண்டிய எல்லா முன்னேற்றத்தையும் கெடுப்பதும் தடுப்பதும் பக்கத்துல சொல்ற சொரிஞ்சு சொல்லுங்க. உனக்குள்ள இருக்கக்கூடிய பயமோ கூச்சமோ அச்சமோ நடுக்கமோ தயக்கமோ உன்னை தட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. தேவனுடைய உறவுல ஆழமா வந்து பாரு. தேவனுடைய மகத்துவங்களை பேசி பாரு. ஆவில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஜோமணி பாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள தைரியத்தின் அபிஷேகத்தின் வல்லமை ஆவியானவர் உன்னை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரகத்தில் உன்னை நிரப்புவார். உன்னை பார்க்கிறவர்கள் வித்தியாசமாய் பார்ப்பார்கள், விசேஷமாய் பார்ப்பார்கள், மேன்மையாய் பார்ப்பார்கள். உன்னை இழிவாய் பார்த்தவர்கள் உன்னை தலைவனாய் பார்ப்பார்கள். உன்னை கேவலமாய் பார்த்தவர்கள் உன்னை தலைவியாய் பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவாக உங்கள் தைரியம் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் தைரியம் மிகுந்த பெனிஃபிட்ஸ, லாபகரத்தை இந்த மாசத்துல உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். வேத புஸ்தகத்தில் நாம் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுதெல்லாம் அவன் ரொம்ப தைரியசாலி என்பது போலவே நமக்கு காட்சிகள் தெரியும். ஏன்னா இந்த சின்ன வயசுலயே பாருங்க, ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது சிங்கம் வந்துச்சுன்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, சிங்கத்தின் வாயை கிழிச்சி போட்டன்றாரு. நமக்கே ஆச்சரியமா இருக்குது. சிங்கம், ஒரு சிங்கம் இங்க வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்பி எல்லாம் பாக்காதீங்க. எந்த சிங்கமும் இங்க வராது. இந்த மனுஷன் கேஷுவலா சொல்றான், சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டேன்றான், கரணின் வாயை கிழிச்சு போட்டேன்றான். அப்படியே சொல்லிட்டே வரான், தாவீதை காலி பண்ணிட்டேன்றான். பெரிய பெரிய யுத்தங்களை செய்தவன். அவனுடைய பராக்கிரமத்தெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா பெரிய பராக்கிரமசாலிவன். ஆனா இப்ப அந்த மனுஷனை வாய திறந்து சொல்றான், உலக மக்களுக்கு தெரியாது நான் பயந்தாங்கோழின்னு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நான் தைரியசாலின்னு. ஆனா எனக்கு நிறைய பயம் இருந்துச்சு. ஆனா அந்த பயப்படுகிற நேரத்தில் எல்லாம், நான் பயப்படுகிற நாளிலே நான் கர்த்தரையே நம்பின. நான் சொல்லட்டுமா, உன் தலைவலிக்கு, தலைவலிக்கு என்ன மருந்து? சரிடனா அமர்தாஞ்சன், குரோசின், கிராசினா, அனாசினா, அனாசினா அனாச்சி சீனோ, அது நம்ம யூஸ் பண்றது இல்லை. நான் சொல்றேன், அந்த வழி இந்த வழி, அந்த வேதனை இந்த வேதனைக்கு எல்லா மருந்தும் இருக்கு. ஆனா உனக்குள்ளவிருந்து உன் உயிரை வாங்குற பயத்துக்கு தீர்வம் மருந்தும் மாத்திரையும் கர்த்தர் மேல நீ வைக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. கர்த்தரோடு இருக்கிற ஆழமான உறவுல தான் இருக்கு. வேற எதுவும் வழி கிடையாது. பாருங்களேன், இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, 34 சங்கீதம் வேகமாய் வாசிங்கள் பார்க்கலாம். 34 சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 34:4 வாசிங்கள் பார்க்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். வார்த்தையை கவனிங்கள் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், எல்லா பயத்துக்கும். எப்படி சொல்ற? என்னுடைய எல்லா பயத்துக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும் பயந்தவங்கல்ல. சிங்கத்தை கிழிச்சானே, கரடியை கிழிச்சானே, 9 கோலியாத்த ஒண்ணு இல்லாம செஞ்சானே, அவனே ஒரு பயந்தாங்கோழி தான். அவனையும் சொல்றான், பல வகையான பயம், பல வகையான திகில், பல வகையான சூழ்நிலை எனக்குள் இருந்தது. என்னுடைய எல்லா பயமும் எனக்குள் இருந்தது. ஆனால் நான் ஆராதித்த ஒரு கர்த்தர் இருக்கிறார்,
நான் ஸ்தோத்தரித்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான், அவரால் மட்டும்தான் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவிக்க முடிந்தது. அப்ப இவன் என்ன வேலை பண்ணா? பயத்தை, பயத்திலிருந்து விடுவிக்கப்பட அவன் என்ன செஞ்சான்? மேற்கொள்ள அவன் என்ன செஞ்சான்? அவன் ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சான். எந்த காலத்திலும் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த காலத்திலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த காலத்திலும் நல்லா இருக்கிற காலம், அழற காலம், சோகமா இருக்கிற காலம், வயிற்று வலி காலம், தலைவலி காலம், பிள்ளைங்க பிரச்சனை காலம், பண பிரச்சனை காலம், நோய் பிரச்சனை காலம், நல்ல சுகமா இருக்கிற காலம், எல்லா காலத்திலையும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களே. ஆனால் அவருடைய துதி எல்லா காலத்திலையும் உங்க நாக்கில உங்க வாயில இருக்குமே. ஆனால் அதுதான் ஒண்ணுல சொல்றாரு அவர், 34:1 தான் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும், வனாந்தரத்தில் இருந்தாலும், வயல் வெளியில் இருந்தாலும், உயர் மலையே ஆனாலும், சம வெளியே ஆனாலும், அது பள்ளத்தாக்கே ஆனாலும், அது இரவே ஆனாலும், அது உயர்ந்த நிலையே ஆனாலும், தாழ்ந்த நிலையானாலும், என் கர்த்தரை மட்டும் நான் விட்டுற மாட்டேன், என் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றதை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். அவன் சொல்றான், அதுலதான் என் தைரியமே இருக்கு, அதுதான் என்னுடைய பலனே இருக்கு. அவர் துதி எப்பயாச்சும் இல்ல, அவர் துதி எப்பவுமே என் வாயில இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் சொல்றேன், எப்படி பயத்தை மேற்கொள்வது, என்ன பண்ணலாம், யார்கிட்ட போலாம், அவங்க சொல்லும் போது நல்லாதான் இருக்கு, தைரியமா இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் பயம் வந்துருது. நான் சொல்லுகிறேன், தேவ சமூக பழக்கம், அந்நிய பாஷையில் அதிகமாய் பேசுங்கள், ஆவில் அதிகமாய் நிரம்பி வழியுங்கள். ஊர்கதை, வீண்கதை, வீண்கதை எல்லாம் பேசுறது தயவு செய்து நிறுத்திட்டு நல் செய்தியை பேச ஆரம்பியுங்கள், நல் வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்கள். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், கர்த்தர் எல்லா பயங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பா. எல்லா பயமும் உங்களை விட்டு ஓடி போயிரும். வாழ்க்கையில உன்னை சின்ன பின்னமாக்குற எல்லா பயம், ஐயோ டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்களே, வக்கீல் இப்படி சொல்லிட்டாங்களே, சொந்தக்காரங்க இப்படி சொல்லிட்டாங்களே, அனுபவசாலிகள் இவங்க சொல்லிட்டாங்களே, 1000 பேர் சொல்லிட்டையா, என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஐயா, கர்த்தரனுக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் கர்த்தரனுக்காக எதை வேணும்னாலும் செஞ்சு முடிப்பார். கடைசி ஒரே வார்த்தை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அவ்வளவுதான். அன்பு வளர்த்துக்கோங்க, எல்லாரோட அன்ப பழகுங்க, அன்பா பேசுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாருக்கு எதையும் கொடுக்க போறது இல்லை, காசை தான் கொடுக்க போறது இல்லை, அன்பையாச்சும் கொடுக்கலாம் இல்ல, சிரிப்பையாச்சும் கொடுக்கலாம் இல்ல, மரியாதையாச்சும் கொடுக்கலாம் இல்ல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வந்து காசு எடுத்து கொடுக்க போறதே கிடையாது, யாருக்கும் கண்டிப்பா அதை செய்ய போறது கிடையாது. ரைட், வேணா கொடுக்க வேணாம், ஓகே நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு சிரிப்பு, ஒரு அன்பை விசாரிக்கிறது, சக மனிதர்களோடு நல்ல ஒரு ஒரு பரஸ்பர பாசத்தை வெளிப்படுத்துறது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 5 பிசா செலவில்லாம அன்பை வெளிப்படுத்தலாம் தெரியுமா? அது வீட்டில் வெளிப்படுத்துங்க, குடும்பத்தில் வெளிப்படுத்துங்க, உங்க சர்ச்சில் வெளிப்படுத்துங்க, சந்திக்கிற மனுஷங்கிட்ட வெளிப்படுத்துங்க, உங்ககிட்டயே அது வெளிப்படுத்துங்க. நான் சொல்றேன், பயம் இல்லாத வாழ்க்கை உனக்கு சாத்தியமாகும். பூர்ண அன்பு, 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 அன்பு. அட்ரஸ் இல்லாம போயிடும் பயம் லைஃபை விட்டு. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலையில், இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன், அன்பு மகனே, மகளே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உனக்கு நிம்மதி, உனக்கு நன்மை, உனக்கு நல்வாழ்வு. நீ பயப்படவே பயப்படாத, அதை தீர்க்கக்கூடிய சகாயர் நான். இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கக்கூடிய எல்லா வலி வேதனையை தீர்ப்பதற்கு 1000 உபகரணங்கள், 1000 சிகிச்சை முறைகள், 1000 தீர்வுகள் இருக்கலாம். ஆனால் பயத்தை தீர்ப்பதற்கு இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. கர்த்தர் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்து இந்த பிப்ரவரி மாதம் மிக அற்புதமாக உங்களை நடத்தி செல்வதற்கு தேவாதி தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்றவங்க கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாமா? நன்றி தேவனே, துதிக்கிறோம் தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. ஆமீன், 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 ஆமீன். உங்களுக்காக நான் விசேஷமா நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். கண்களை மூடி, கண்களை மூடி. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பெரிய பிளஸிங்ஸ் எடுத்துட்டு போங்க. நான் சொல்லட்டுமா?
அது எல்லா ஆசீர்வாதத்தை விட உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? பயமில்லாத ஒரு வாழ்க்கை, தைரியமான ஒரு வாழ்க்கை, சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிற ஒரு பிளஸிங்ஸ் அப்பா உனக்கு இந்த மாசத்தை கொடுக்கிறாரு. உன் லைஃப்ல நீ அதை அனுபவிப்ப, நீ அதை பெற்றுக்கொள்வ, நீ அதை எல்லா தீமைகளை மேற்கொள்வ, பிசாசனை பீஸ் பீஸ் ஆக்குவ, பிரச்சனையை காலி பண்ணுவ. அந்த தைரியத்தால் உன்னை நிரப்ப போறார் ஆண்டவர். இருதயத்துல கைகளை வச்சு கேட்கலாமா, ஆண்டவரே உங்க தேவ சமூகம் அதிகமான பழக்கம் எனக்கு உண்டாகட்டும். ஒரு பெயரளவு பேதுருவாக அல்ல, ஒரு ஆவிலை நிரம்பி வழிகிற ஒரு பேதுருவா என்னை மாத்துங்கப்பா. ஒரு பெயரளவு கிறிஸ்தவனாய் அல்ல ஆண்டவரே, என் பெயரும் உங்க பெயரும் இணைக்கப்பட்ட, ஆவினால் இணைக்கப்பட்ட ஒரு அற்புத ரகமான ஆவி நிறைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு சாத்தியமாகட்டாப்பா. தேவ சமூக பழக்கமோ ஆண்டவரே தேவையற்றதை பேசுறது நிறுத்திட்டு கர்த்தரை எந்த காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிற ஒரு இருதயம் எனக்கு சாத்தியமாகட்டாப்பா. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், எல்லா விதத்திலையும் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு தியாக இருதயம் எனக்கு தந்துருளுங்கப்பா.